சில குடிஸ் இன்னைக்கு இந்த மினி ஜாமோடைய நெக்ஸ்ட் பார்ட்டை தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல கிரீன் பேலஸ் ஹோட்டலுக்கு ஹீரோயினுடைய அக்கா வருவாங்க. அங்க வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ரூம்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு யாரு வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான். ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ரெஸ்ட் ரூம் தானே போறேன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்கு இங்க வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்ல வாங்க போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அக்காவோட ஹஸ்பண்ட் அங்கிருந்து ஹீரோயினோட அக்காவை கூட்டிட்டு போவேன். இங்க நம்ம ஹீரோயினும் அங்கங்கன்னு சொல்லிட்டு என்னமோ ஒன்னு தேடிட்டு இருக்காங்க. என்னமோ ஒண்ணு இல்ல, அது இடத்துல ஏதாவது வந்துட்டு சஸ்பீஷியஸா இருக்கான்னு தேடிட்டு இருக்க. அப்ப ஹீரோ வந்து எதையா நீ தேடுறியா என்னன்னு கேட்க, ஹீரோயின் சொச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்க போலான்னு சொல்லிட்டு போயிட. இப்ப அதே ஹோட்டலுடைய பேஸ்மெண்ட்ல ஒரு பொண்ணு ஹோட்டல விட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு துரத்திட்டு இருக்கானுங்க. இப்ப அந்த பொண்ணு போயிட்டு நம்ம ஹீரோயின் மேலே இடிச்சுதா, பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் தூக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிட. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்து துரத்திட்டு இருந்தது யாருன்னா ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் போல இருக்கு. இப்ப அவன் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து இறங்கி போய் அந்த பொண்ணை பாத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணை வேற ஒரு ஆள் பிடிச்சிக்கிறான். இப்ப அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காரன் ஹீரோயினுடைய வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஹீரோயின் போயிட்டு அந்த பொண்ணு யாரு என்னன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட கூடாதுன்றதுக்காக ஹீரோயின் கிட்ட பழைய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு நான் உன விட்டுட்டு போனதுல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், பேசாம நம்ம ரெண்டு பேருமே பேட்சப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அங்கிருந்து அவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா அவன் ஆல்ரெடி வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட சீட் பண்ணதுனாலதான் ஹீரோயின் பிரேக்கப்பே பண்ணிருப்பாங்க. இப்ப அது நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே போறாங்க பாருங்க. கரெக்டா ஹீரோ பாத்தரான். உடனே ஹீரோ ஹீரோயினுக்கு பிடிச்ச கிரேஃபிஷ் எல்லாம் வயிற்றுக்கு வாங்கிட்டு வந்து சமைச்சு, ஹே உனக்காக நான் வந்துட்டு கிரேஃபிஷ் சமைச்சிட்டு இருக்கா வாய சாப்பிடலான்னு சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட்டதெல்லாம் மறந்துட்டு ஹீரோ கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபுட்டி கேர்ள் போல இருக்கு நம்ம ஹீரோயின் உட்காந்து நல்லா வெள்ளி வெள்ளின்னு வெளுத்துட்டு இருக்கேன். ஹீரோ வந்துட்டு கேக்குறான், என்ன உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட உனக்கு ஏதாவது சண்டையான்னு கேட்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ இத்தனை வருஷத்துல நீ யாரையுமே லவ் பண்ணவே இல்லை, நீ இவ்வளவு வேற ஹேண்ட்ஸமா இருக்கன்னு கேட்க, நம்ம ஹீரோ உடனே இல்ல நான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியா யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின மனசுல வச்சுட்டு தான் சொல்லியிருக்கான் போல இருக்கு. ஹீரோயினை தான் சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கடுத்த சீன்ல மறுநாள் காலைல விடியுது, நம்ம ஹீரோடைய வீட்லயே நல்லா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டாங்க போல இருக்கு. காலையில போதையில எந்திரிச்சு உட்காந்துட்டு என் வீட்டுக்குள்ள நீ என்னடா பண்றன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, உடனே நம்ம ஹீரோ எம்மா சுத்தி பாரு இது என்னுடைய பெட்ரூம்னு சொல்ல, நேத்து நைட்டு செம்மையா நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு வந்து அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை நல்லா கழுவி கழுவி ஊத்துட்டு ஹீரோடைய பெட்ரூம்ல வந்து படுத்திருப்பாங்க. இதனால நம்ம ஹீரோ சோஃபால போய் படுத்திருப்பாங்க போல இருக்கு. இப்ப அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா விடிஞ்சது இல்லையா, ஹீரோயினுடைய அக்கா வந்துட்டு அவங்களுடைய வீட்டுல இருந்து கிளம்ப, இப்ப ஹீரோயினுடைய அக்கா ஹஸ்பண்ட் யாருக்கோ கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு அவ ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கா, நீங்க சொன்ன வேலையை நான் பண்ணிட்டேன், கார் பிரேக்க கட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் வில்லன் கணக்கா. எதுக்காக அவன் கார் பிரேக்க கட் பண்ணான்றது தெரியல. ஹீரோயின் அவங்க அக்கா கால் பண்றாங்க. ஆனா ஹீரோயினுடைய அக்கா போன் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுவிச் ஆஃப்ல இருக்கு. இங்க ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயின் சின்ன வயசுல ஒரு வாட்டர் கன் கொடுத்தாங்க இல்லையா, அந்த வாட்டர் கன்னை கொடுத்து ஹீரோ அவனுடைய லவ்வ ப்ரப்போஸ் பண்ணலான்னு வர, ஆனா நம்ம ஹீரோயின் இது புரிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோடைய வாயை ஸ்டாப் பண்ணி தயவு செஞ்சு எங்க அக்காவுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, பிளீஸ் என் கூட கொஞ்சம் வரியா அப்படின்னு கேட்க, உடனே அங்கிருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்புறாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி அவங்க அக்காவுடைய போனை லொகேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கு. இப்போ லொகேஷன் ஆன் பண்ணி பார்க்க ஹீரோயினுடைய அக்கா எங்க போயிருக்காங்கன்னா அந்த கிரீன் பேலஸ் ஹோட்டலுக்கு தான் போயிருக்காங்க. அந்த ஹோட்டல் வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுடைய அப்பாவோட ஹோட்டல் தான். ஆனா இப்ப அது அவங்க கையில கிடையாது, இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மேலதிகாரி இருக்கா அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது போல இருக்கு. இவங்க அந்த பேஸ்மெண்ட்ல தேடிக்கிட்டே வராங்க. அதாவது இவங்க ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு பொண்ணு தப்பிச்சு போட ட்ரை பண்ண தெரியுமா, அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு வயசான ஒருத்தவன் அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை ஹீரோயினுடைய அக்கா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆனா வந்துட்டு கரெக்டா அந்த ஆளை அடிச்சு அந்த பொண்ணை அங்கிருந்து காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த மேலதிகாரியுடைய அசிஸ்டன்ட் வந்து சார் உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்கறான். ஏன்னா வந்துட்டு இந்த ஹோட்டல்ல இல்லீகல் பிசினஸ் நடக்குது போல இருக்கு. அதாவது இந்த பொண்ணுங்க எல்லாருமே கடத்தி கொண்டு வந்து பணக்காரங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க வைக்கிற பிசினஸ் தான் இந்த மேலதிகாரி பண்ணிட்டு இருக்கான் யாருக்குமே தெரியாம. அதனாலதான் அந்த பொண்ணு தப்பிச்சோட ட்ரை பண்ணிருக்கா. அந்த கிழட்டு பையிலும் வந்துட்டு அந்த பொண்ணு அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணதோ அதனால தான் போல இருக்கு. இப்ப வந்துட்டு அந்த மேலதிகாரியுடைய அசிஸ்டன்ட் மேலதிகாரிட்ட சொல்ல, அந்த பொண்ணை எப்படியாவது போய் புடிங்க போங்கன்னு சொல்ல, ஹீரோயினுடைய அக்கா அந்த பொண்ணை காப்பாத்தி ஹோட்டல்ல இருந்து எப்படியோ வெளியே கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் அவங்க அக்காவுடைய போன லொகேஷன் பண்ணிட்டு கரெக்டா ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோயினும் அவங்க அக்காவை காப்பாத்திடுறாங்க. ஆனா ஒரு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா பின்னாடியே வந்துட்டு அந்த மேலதிகாரியுடைய அந்த ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஹீரோ என்ன சொல்றான், அவனுங்களாம் வந்துட போறானுங்க, அதனால நீங்க பேஸ்மெண்ட்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போங்க, நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்ல, அவனுங்களா டோரை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காருங்க. உள்ள நம்ம ஹீரோயின் இல்ல நீயும் வான்னு சொல்ல, ஹீரோ இல்ல ரெண்டு மூணு பேர் இருக்காங்க போல இருக்கு, நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்க போங்கன்னு சொல்ல, அவனுங்களும் கதை ஓபன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறான். பட் ஆனா அவனுங்க என்ன பண்றானுங்க, நம்ம ஹீரோடைய தலையிலே இரும்புக்கு வந்துட்டு ராட வச்சு அடிச்சிடறானுங்க. அவ்வளவுதான் ஹீரோ ஸ்பாட் அவுட் ஆயிடுறான். என்னடா இது அப்படின்னு தான் நமக்கு யோசிக்க தோணும். இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பாட் அவுட் ஆனது கூட தெரியாம அவங்க அக்கா கிட்ட யாருக்கா இந்த பொண்ணுன்னு கேட்க, ஹீரோயினுடைய அக்கா எடுத்தாங்களே வீடியோ
ஸோ அதை நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. திடீர்னு அவங்களுடைய கார் வந்துட்டு பிரேக் பிடிக்காம போயிடுது. இதை பண்ணது யாருன்னா நமக்கே தெரியுமே, ஹீரோயினுடைய அக்கா ஹஸ்பண்ட் தான். இவங்களுடைய கார் பிரேக் பிடிக்காம போயிட்டு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது பாருங்க. ஹீரோயினுடைய அக்காவுக்கு தான் வந்துட்டு செமையா அடிபட்டுச்சு போல இருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்க ஹீரோயின் பாக்குறாங்க, யாராவது வந்து காப்பாத்திட மாட்டாங்களான்னு யோசிக்க கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. ஆனா அது யாருதுன்னு பார்த்தா அந்த அக்காவுடைய ஹஸ்பண்ட் தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், கரெக்டா ஹீரோயினுடைய அக்கா போனை மட்டும் எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போக பார்க்க ஆனா அவங்க பேண்ட பிடிக்கிறாங்க காப்பாத்துன்னு சொல்றதுக்கு. ஆனா அவங்க முகத்தை பார்க்கல. பட் ஆனா வந்துட்டு அவன் என்ன பண்றான், ஹீரோயினுடைய அக்காவோட கையை எட்டி உதச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட அப்படியே நம்ம ஹீரோயினுடைய அக்காவும் ஸ்பாட் அவுட் ஆயிடுறாங்க. அதாவது அவங்களும் இறந்து போன உடனே இப்ப அவங்க கிட்ட இருக்க லாக்கெட்டு மறுபடியும் க்ளோ ஆகுது. மறுபடியும் நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வராங்க. அதாவது ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட்டு வந்தப்ப ஹீரோ கூட கிரே ஃபிஷ் எடுத்துட்டு வந்திருப்பாள் இல்லையா, அந்த நேரத்துக்கு வர இப்ப ஹீரோயின் ஹீரோவை நல்லபடியா பார்த்தோன்னே ஓடி போயிட்டு நம்ம ஹீரோவை வந்து பாத்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோக்கா ஒண்ணும் புரியவே இல்லை, என்னடா இவ திடுதிப்புன்னு வந்து ஹக் பண்றாளே அப்படின்னு தான் ஹீரோக்கு தோணும். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் சாரிப்பா சாரிப்பா ஏதோ தெரியாம ஹக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து குடுக்கணும்னு அவங்க அக்காவுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தேன் அவங்க அக்காவையும் ஹக் பண்ணிக்க ஹீரோயினோட அக்கா கேக்குறாங்க, என்னடைய ஆச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இப்ப அவங்களுக்கு விஷன்ல வந்ததெல்லாம் சொல்றாங்க. அக்கா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நீ அந்த மெத்தையில இருந்து விழ போறதுன்றத நான் சொன்னேன் இல்லக்கா, நீ கூட அதை நம்பினல்ல, ஆனா அது டைம் டிராவலா என்னெல்லாம் தெரியாது. ஆனா இப்ப வந்துட்டு அந்த மேலதிகாரி அந்த கிரீன் பேலஸ் ஹோட்டல்ல இல்லீகல் பிசினஸ் பண்றாங்க, அதுக்கு உறுதுணையா இருக்கிறது வேற யாரும் கிடையாதுக்கா, உன்னுடைய ஹஸ்பண்ட் தான் உன்னுடைய வந்துட்டு காருடைய இது வந்துட்டு பிரேக்கை வந்துட்டு கட் பண்ணாங்கா, இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ நானும் கதறிட்டு இருந்தோம், ஆனா வந்துட்டு அவனோட போனை மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்கா, அவனை மட்டும் நம்பாதேன்னு சொல்ல ஹீரோயினுடைய அக்காவால இதை முடியல. ஏன்னா அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோ கிட்ட வந்துடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரிஞ்சிச்சு இல்லையா ஹீரோ தன்னை லவ் பண்ணான்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோ கிட்ட நீ இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு சொன்னா அது யாரு எனக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கேட்க நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினுடைய வாட்டர் கன் எடுத்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டு கொண்டாந்து கொடுத்து இது சின்ன வயசுல நீ தான் எனக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதை போய் ஞாபகம் இல்லாம இருக்குமான்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணி அவனுடைய லவ்வை ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினுடைய அக்கா நல்லா தூங்கிட்டு இருக்கா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த அக்கா ஹஸ்பண்ட் என்ன பண்ணா, இது ஆக்சிடென்ட்க்கு வந்துட்டு முன்னாடி மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி வந்துருச்சு இல்லையா, அதனால இவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு அவனை பத்தி தெரிஞ்சிட்டதுனால ஹீரோயின் சொன்னதுனால இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா அவன் பிரேக் ஒயரை கட் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே பாவம் அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அப்படியே உடஞ்சு நின்று செம்மையா அழுதுட்டு இருக்காங்க, எதுக்காக இவன் இந்த மாதிரி பண்ணானே தெரியலையே அப்படின்னு அழுதுட்டு இருக்க. இங்க அப்படியே மறுநாள் காலில் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்காங்க ஒரே வீட்டில். அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே லவ் சொல்லிட்டாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டேவே ரெண்டு பேருமே ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்ப ஹீரோயினுடைய அக்கா யார்கிட்ட வந்திருக்காங்கன்னா அந்த டாவு பொண்ணுகிட்ட, அதாவது தன்னோட ஹஸ்பண்டோடைய அந்த ஒருத்தவங்க ஏகப்பட்ட காசு, ஹீரோயின் அக்கா வந்துட்டு அவங்க காரை வந்துட்டு இந்த மாதிரி பிரேக் ஒயரை கட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து அசிங்கமா இல்ல உனக்கு இது எங்க அக்கா கிட்டே சொல்றேன் பாருன்னு சொல்ல நீ இங்க இருந்து உயிரோட போனாதானேன்னு சொல்ல கரெக்டா ஹீரோயினுடைய அக்காவும் வந்து நானுமே இதை கேட்டுட்டேன் உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவன் இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி வந்துட்டு இவன் அந்த மேலதிகாரி கிட்ட காசு வாங்கியிருக்கான் போல இருக்கு, அது ஏகப்பட்ட வட்டி குட்டி எல்லாம் போட்டு நிறைய காசா இருக்குது. இதனால இந்த மேலதிகாரி என்ன பண்ணிருக்காரு, நீ அந்த வட்டி குட்டி எல்லாம் எதுவும் தரத்தவல, அதுக்கு நானும் உனக்கு ஒரு லம்பான அமௌண்ட்டா கொடுக்குறேன், பட் ஆனா அதுக்கு பதிலா வந்துட்டு உன்னுடைய பொண்டாட்டியை மட்டும் வந்துட்டு நீ கொலை பண்ணணும், அதுக்காக நீ பிரேக் ஒயரை மட்டும் கட் பண்ணணும், இதை மட்டும் பண்ணுன்னு சொல்ல இவனும் அதை பண்ணியிருக்கான். ஆனா இவனுக்கு என்ன ரீசன் எல்லாம் தெரியாது, இவன் வாங்கின காசுக்கு வட்டி கட்ட முடியாதனால தன்னோட பொண்டாட்டியே கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் படுபாவி பையன். இப்ப நம்ம ஹீரோயினுடைய அக்கா ஒரு பிளானை போடுறாங்க, அந்த மேலதிகாரிக்கு கால் பண்ணி என்னை வந்துட்டு பிடிச்சிட்டேன், என்னை வந்துட்டு கையில வந்துட்டு கட்டெல்லாம் போட்டு என்னை பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லுன்னு சொல்ல அந்த மேலதிகாரியும் அப்படியா ஹீரோயினுடைய அக்காவை அந்த ஹோட்டலுக்கு கொண்டு ஹீரோயினுடைய
வச்சிருக்கான். ஆனா பக்கத்துலயே இந்த ஹீரோயினுடைய அக்காவுடைய கழுத்துல இவன் கட்டியை வச்சு என்ன பண்ணா, ஹீரோயின் கிட்ட இருந்து போனை வாங்கிட்டு அங்கிருந்து பிணை கைதியா ஹீரோயினுடைய அக்காவை பிடிச்சிட்டு அங்கிருந்து ஒரு லிப்டுக்குள்ள போயிட்டு ஹீரோயினுடைய அக்கா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ இங்கே கடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலதிகாரி அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். இப்ப வந்துட்டு கிடைச்ச எவிடன்ஸும் போயிடுச்சுன்னு நினைக்கக்குள்ள அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேலதிகாரி அந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லீகல் பிசினஸ் பண்ணான்ற விஷயமும் லீக் ஆயிடுது. ஆனா அது யாரு பண்ணான்றதுலாம் தெரியல. இப்பதான் தெரியவது இந்த மேலதிகாரி ஒண்ணு ஹெட் கிடையாது, இவனுக்கும் மேல யாரோ ஒருத்தவன் இருக்கான், அவன் சொல்லிதான் இதெல்லாம் பண்றான். ஆக்சுவலி ஹீரோயினோட அப்பா இறந்தப்ப ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு ஆள் இவன், இன்னொரு ஒரு ஆள் வந்துட்டு யாருன்ற தெரியல, அவன் தான் ஹெட் போல இருக்கு. இங்க ஹீரோயினுடைய அக்கா பாவம் உட்காந்து அவங்க பிரேக்அப் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் வேற வந்துட்டு அவங்களை ஏமாத்திட்டாங்க இல்லையா, சோ அதனால உட்காந்து அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க அக்காக்கு சமாதானப்படுத்திட்டு வர ஹீரோ உட்காந்து மெனிக்கா தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோயின் நம்ம ஹீரோ தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். சோ அப்படியே கட் பண்ணா வந்துட்டு அந்த மேலதிகாரி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், வந்த வந்துட்டு பொண்ணுங்க எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வித்துட்டோம், சோ இந்த மாதிரி வந்துட்டு என்ன பத்தி இந்த விஷயமும் லீக் ஆயிடுச்சு, அதனால ஹெட் எனக்கு வந்துட்டு காசு கொடுக்குறேன்னு சொன்னாரு, உன்ட்ட ஏதாவது கொடுத்தாரா அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் பையன் கிட்ட கேட்க, அந்த அசிஸ்டனும் ஹெட் உங்களுக்கு இவ்வளவு காசு கொடுத்துட்டு ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போ சொன்னாருன்னு சொல்ல, அந்த காசு கீழே விழுது பாருங்க, அந்த மேலதிகாரி பொறுக்க ட்ரை பண்ண கரெக்டா இந்த அசிஸ்டன்ட் காரன், அதாவது ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காரன், அந்த ஆளையும் கொலை பண்ணிடுறான். இப்ப அந்த ஆக்சுவலி வந்துட்டு அந்த மேலதிகாரியும் இப்ப இறந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் வந்துட்டு அதாவது ஹீரோயினுடைய அக்காவும் எப்படியும் நம்ம அப்பாவோ கொலை பண்ணவங்களை நம்ம ஒருத்தவனை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, கரெக்டா அவங்களுக்கு போன் வருது, இந்த மாதிரி அந்த மேலதிகாரி இறந்து போயிட்டாரு. இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது, எங்கா நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சோன்னே இந்த மேலதிகாரி இறந்து போயிருக்கானா, அப்ப கண்டிப்பா அவன் மெயின் ஆள் கிடையாதுக்கா, அவனுக்கும் மேல ஹெட் எவனோ ஒருத்தவன் இருக்கான், இப்ப நம்ம அவனை கண்டுபிடிக்கணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட சொல்ல, ஆமா நம்ம மறுபடியும் வந்துட்டு நம்ம அப்பாவை ரெண்டு பேர் வந்துட்டு கொலை பண்ணாங்க, அந்த பாய்சன் கொடுத்து அந்த பாய்சன் டேப்லெட் கொடுத்து அதுல ஒருத்தவனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஒருத்தவன் இறந்து போயிட்டானா, அப்ப மீதி இருக்கவன் தான் ஹெட், அவன் யாரு என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சே தீருவோம்னு அக்காவும் தங்கச்சியும் சபதம் எடுக்க, இதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட் தான் கடைசி பார்ட். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.